சாச்சா மேல இருந்த பாசத்தினால ஸ்கூல் முடிஞ்சா சாச்சா கடைன்னு நாங்க அங்கேயே வளர்ந்தோம். அப்ப நானும் பஷீரும் 8வது படிச்சுட்டு இருந்தோம். வணக்கம் சாச்சா. உட்காரு. வணக்கம் சாச்சா. 8 கிலோமீட்டர் தாண்டி போனாலும் இங்கதான் வருவீங்கல்ல. சாச்சாவோட ஸ்டைல் வேணா 8 கிலோமீட்டர்ன 80 கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் வந்துதானே ஆகணும். அவர் அப்படியே ஹீட் பண்ணியே கேர்லி ஹேர் ஸ்ட்ரெயிட் ஹேர் ஆக்கிட்டாரா. அவர் என்ன வேணா பண்ணுவாரா. பொண்ணு இந்த உலகத்துல முதல்ல மாமனார சைட் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொண்ண சைட் அடிக்கிற ஒரே ஆள் நீதாண்டா. 8 கிலோமீட்டர் தள்ளியடா டியூஷன் போவீங்க? அப்படி என்னடா இருக்கு இந்த டியூஷன் சென்டர்ல? நம்ம பாட முறை அப்படில. நமக்கு ஒழுக்கம் தான் முக்கியம். பயலுவ யாராவது தப்பு பண்ணிய பொண்ணுங்க பக்கத்துல உட்காரச்சு விடுவேன். ஜாக்கிரத. ஏல நீ அந்த மஞ்சள் பக்கத்துல போய் உட்கார்ல. ஏல ஏல நீ சுஷிலா பக்கம் உட்கார்ல. ஏல நீ அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ல. ஆனா ஆசீர்வாதம் ஐயாக்கு தெரியாது, பசங்க டியூஷன் வருதே அந்த ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட்டுக்காக தான். ஐயா முதல் நாளே தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. என்னல தப்பு பண்ணா? லேட்டா வந்துட்டையா. முதல் நாள் மன்னிப்பு. உட்கார்ல. ஐயோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நிலா வெளிச்சம் என் மேல போட்டது. சத்தியமா சொல்றேன், 8 கிலோமீட்டர் தூரமாவே தெரியல. ஐயோ இன்னைக்கு என்ன தப்புடா பண்ண? இன்னைக்கு ஏன் தண்டனை நானே வாங்கி அனுபவிக்கிறையோ. டெய்லி நிலா பக்கத்தில் உட்கார்ந்த எந்தில்ல? இன்னைக்கு கலா பக்கத்தில் உட்கார்ல. இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு இந்த பாவிய கடவுள் தான் மன்னிக்கணும். நாளைக்கு பேசாம டியூஷன்ல லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டுமா? காதலேனும் தேர் எழுதி கண்ணே. எதிரெதிரே இருக்கும் சலூன் கண்ணாடிகள் ஒன்றுக்குள் ஒன்று முகம் பார்த்துக் கொள்வது போல் அருகருகே அமர்ந்து காலமெல்லாம் உன் கண்களுக்குள் என் முகம் பார்க்க ஆசை. உன் ஒற்றை முடியை புத்தகத்தில் மயிலிறகாய் ஒளித்து வைத்து சூப்பரான முத்தங்களால் வாட்டர் தெளித்து ஹீட்டர் போடுவேன் அடிக்கடி. இப்படி என் காதலை உணர்த்துவேன் உனக்கடி. எழுதுனது போதும், குடு குட. யார் ராம செய்யுளுக்கு சித்தாள் நிலைச்சிருக்கா? எதுவும் கொத்தனாருக்கு பிறந்ததா இருக்குமா? இவெல்லாம் டீ கடை வச்சு பெரிய ஆளாயிருவான். இதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியலையே. சலூன் நாற்காலி மாதிரி சுத்தி சுத்தி வாரன்ல நீயால முடிவெட்டு அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி விலகி விலகி போறவ சூடான முத்தங்கள் வாட்டர் ஹீட்டர் முடி கத்திரி சீப்பு கண்ணாடி. நீ எனக்கு கிடைத்தால் முடி சூடா மண்ணனடி, என் கையில கிடைச்சா நீ செத்தடி. இப்படிக்கும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்துடன் பிறகணும். ஏய் யார் அவன் போற போக்கல ஏன் பேரை கொத்து விட்டது?
உன்னை பார்த்தாதான் எனக்கு டவுட்டா இருக்கு. உங்க அப்பா சலூன் கூட வச்சிருக்கா? எங்க ஃபாதர் ஈபில வேலை செய்யறாருங்கயா. என்னயா இப்ப வேற யாரா இருக்கும்? எனக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு வாத்தியார்கிட்ட கொடுக்குற. அப்படி போய் அப்படியே போய் எப்படி வரும்னு பார்த்தேன். பார்க்கலாம். நாளைக்கு சோனியா பேக்கரிக்கு வாங்க, சோன் பாப்படி சாப்பிடலாம். எஸ் எஸ் சோனியா. இன்னொரு பேக்கெட் வாங்கிக்கலாமா? காஃபி யாரும் கொடுப்பாங்கன்னு தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. நீங்க தாங்க கொடுக்கணும், நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. சோன் பாப்படியே சொன்னேன், மூணு சோன் பாப்படின்னு. எவ்வளோண்ண காசு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ண. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். காசெல்லாம் வேண்டாம் தம்பி, காசு அவர் கொடுத்துட்டாரு. டாடி இவன் தான் டாடி கதர். 8 கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்க டியூஷன் படிக்கிறான். 8 கிலோமீட்டர் தாண்டி வந்து தான் டியூஷன் படிக்கணுமா? அங்கெல்லாம் டியூஷனே இல்லை. நீங்க மட்டும் என்னவா இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி வந்தானே சாச்சா கிடைக்க வரீங்க? இங்க வேற சலூனே இல்லையா? எல்லாம் தெரிஞ்சேதான். நிலா நீ ஏறுமா? இனிமேல் சோம்பு இப்படி சாப்பிடணும்னா காசு கொடுத்துலாம் சாப்பிட வேணாம், வீட்டுக்கே வாங்க. பாக்ஸ் பாக்ஸாக அடுக்கி வச்சிருக்கேன். அழகான பொண்ணோட அப்பா சிரிச்சு நான் அப்பதான் பார்த்தேன். பாய் பாய் அது பாண்டது மேல மதி வீட்டுக்கு போறேன். தம்பி அவ நேத்த விட்டா காலி பண்ணி போயிட்டாள. அழகான பொண்ணோட அப்பனாலே அவன் வில்லன்னால ஒரு சோன் பப்படிக்காக அந்த சொங்கி ஊரை விட்டே போயிடுச்சு. அதான் நான் சாப்பிட்ட கடைசி பிளடி ஸ்வீட்.